வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம்.
பாவ இருளே கோக்கு பொழியே அப்ப வடிவேனல் மறை பொருளே தேவ உறவே நிறைந்த விருந்தே நித்தம் வருவாயும் சித்தம் தருவாய் ஆன்மதாகம் தீர்க்கும் உணவே எம்மில் வருவாயம் உள்ளம் எழுவார் மாறான்பில் கலந்த உணவே என்றும் எழுவாயம் நெஞ்சில் உறைவாய் வெள்ளிக்கிழமை மாலை ஜபம். சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே, நீர் எழுந்தருளி வந்து உம்முடையவர்களின் இதயங்களில் குடிகொண்டருளும். நீர் உண்டு பண்ணின இருதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும். மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே, ஜீவிய ஊருணியே, அக்கினியே, சிநேகமே, ஞானாபிஷேகமே, ஏழு வரங்களால் இலங்கியவரே, பிதாவின் வலதுகரத்தின் வல்லபமே, ஆசாரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே, நாவுக்கு பலம் கொடுப்பவரே, இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாவரித்து எங்கள் இருதயங்களில் அன்பை பொழியும், எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும். இவ்வகையாய் நாங்கள் உம்மை நேர் துணையாக கொண்டு சகல திண்மைக்கும் தப்பித்து கொள்வோமாக. உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டுகொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவர்களிடத்திலிருந்து உயிர்த்து எழுந்தருளின அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. ஆமேன். என்னை உண்டு பண்ணி காப்பாற்றிய, பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா, பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த தோத்திரம் செய்வேன்? நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர். வானுலகில் வாழும் சம்மனசுகளே, அர்ச்சிஸ்டவர்களே, ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள். கடவுளே, நித்திய வெளிச்சத்தின் சுனையே, என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவறுக்கிறீரோ, அம்மாத்திரம் நானும் அவைகளை
அருவறுக்க தயை செய்யும் சுவாமி. இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாயிருக்கிறேன். நான் என் பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அவைகளை அருவறுத்துவிட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரீரிடத்தில் பொறுத்தல் கேட்கிறேன். எனது துஷ்டத்தனமும் நன்றி கெட்டத்தனமும் பெரிதே. இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிடுகிறேன். அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகலுவேன். சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை. உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி? உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது? நான் மெய்யாகவே பொல்லாதவன். இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை. உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி இரட்சித்தருளும் சுவாமி. ஓ ஆண்டவரே, தேவரீருடைய சொல்லி முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் எனது சரீர ஆத்தும தாழ்வுகளையும் என் போக்குவரவுகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாசனையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரீருடைய நடுத்தீர்வையையும் சகல மோட்சவாகியான அர்ச்சிஷ்டவர்களோடும் சகல சம்மனசுகளோடும் இலைப்பாறுதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரே, நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றும் இல்லையே. பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்திருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கம் இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கு ஏற்ப உத்தம் திருப்பணிகளை முடித்து வரவும் செய்திருளும் சுவாமி. ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். கருணை சமுத்திரமாகிய திவ்ய சேசுவே, தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்சராஜ்யத்தில் சுதந்தரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக திருவுளமானீரே சுவாமி. தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திருரத்தத்தின் புண்ணிய பேறுகளுக்கும் அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக செய்தருளும் சுவாமி. ஆமேன். 1 யோவான் 4:21. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. சிலர் கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் கடவுளை அதிகம் அன்பு செய்கின்றவர்களாகவும் கடவுளுக்காக ஏராளம் கொடுக்கின்றவர்களாகவும் கடவுளுக்காக சாதனை படைக்க துடிக்கின்றவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் பிறரை அன்பு செய்யாமலும் பிறருக்கு கொடுக்காமலும் பிறரை மதிக்காமலும் நடந்து கொண்டால் அவர்களிடம் காணப்படுவது உண்மையான ஆன்மீகம் அல்ல. கடவுளை அன்பு செய்கின்றவர்கள் மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும். ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, வழிபாடுகளில் பங்கெடுப்பது, நோன்பு இருப்பது, கடவுளை ஆராதிப்பது நம்மை பிறரை அன்பு செய்யவும் பிறரோடு சமாதானமாக வாழவும் பிறருக்கு நன்மை செய்யவும் உதவ வேண்டும். அதுவே உண்மையான ஆன்மீகம். ஜெபிப்போமாக. தாயைப் போல தேற்றும் எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து உமது தெய்வீக அன்பை இவர்கள் உள்ளத்தில் ஊற்றும். இவர்கள் எல்லோரையும் அன்பு செய்யட்டும். ஆண்டவரே, இவர்கள் தேவைகளை சந்தியும். இவர்களுக்கு ஆறுதல், அமைதி, மகிழ்ச்சி, உடல்நலம் கொடுத்து ஆசீர்வதியும் மார்போடு அணைத்து கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.